தமிழ் சொந்தங்களுக்கு அரிமா டிவியின் அன்பு வணக்கங்கள் காரணமில்லாமல் எந்த காரியத்தையும் மோடி அவர்கள் செய்ய மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் வாங்குறதாகவும் விவசாய விளை குறைந்தபட்ச ஆதார விலை அதாவது எம்எஸ்பி அதை வந்து நிர்ணயிக்கிறதாகவும் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் எதையும் அதிரடியாக செய்யக்கூடிய மோடி குறிப்பாக பண மதிப்பிழப்பு அப்புறம் சிஏஏ முத்தலாக் நீட்டு காஷ்மீர் தனி அந்தஸ்து சீனா விவகாரம் இப்படின்னு எல்லாத்தையுமே அதிரடியாக தான் அறிவிப்பு மட்டுமே செய்வார் இப்படிப்பட்டவர் தற்போது வந்து வேளாண் சட்டத்தையும் அதே மாதிரி அதிரடியாகவே அறிவிப்பு அறிவிப்பு செஞ்சுருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து ஒரு மேலோட்டமாக சொன்னாலும் கூட இன்னும் டீஃபாக இதை பற்றி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இப்போ உடனே இங்கே வந்து ஒரு மாபெரும் சாதனை செஞ்சிட்ட மாதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு திமுக அப்புறம் வந்து மம்தாவுடைய திருவண்ணாமல் இவங்கள்லாம் வந்து ஆள் ஆளுக்கு ட்வீட் போடுறது பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கறது இப்படின்னு இருக்காங்க அதே போல் வந்து இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இதில் குறிப்பாக வந்து அதிகமாக தமிழகத்தில் தான் உடனே டிவி விவாதம் மோடியும் உயர்த்தக்கூடியவர் தான் அவர் வந்து ஒரு அவர் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது அவரும் வந்து தோற்கடிக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறது வந்து இதன் மூலமாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்கள தன்னைத்தானே வந்து திருப்திப்படுத்திக்கிறாங்க ஆனால் ஓராண்டாக நடத்தப்பட்ட இந்த விவசாய போராட்டம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குரிய ஒன்று தான் ஏன்னா வெறும் ரெண்டு மாநில விவசாயிகள் மட்டும்தான் அதில் போராட்டம் நடத்துகிறாங்க மற்ற மாநில விவசாயிகள் ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது விவசாய சட்டத்தில் விவசாயிகளுக்கு சாதகமான அம்சம் வந்து தொண்ணூத்தஞ்சி சதவீதம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால்தான் மற்ற மாநில விவசாயிகள் அந்தளவுக்கு ஆர்வம் காட்டலை ஆனால் மோடிங்கிற தனி மனிதனுடைய வெறுப்பு காரணமாக அங்கங்கே வந்து இருக்கிற விவசாய சங்கங்களில் சில பேர் வந்து அப்படியே இவர் மேலே வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் பஞ்சாப் விவசாயிகள் ஏன் போராடினாங்க இத்தனை நாளாக அப்படின்னு கேட்டோம்னாக்கா விவசாயிகள் போர்வையில் வந்து பிரிவினைவாதிகள் ஊடு ஊடுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது மேலும் இரண்டு அவைகள்லேயும் தான் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் விவசாயிகள் அப்படிங்கிறது வந்து போர்வையிலையோ அல்லது யாரோ ஒரு சட்டத்தை வந்து கடுமையாக எதிர்த்து போராடினா எப்படிப்பட்ட சட்டத்தையும் வாபஸ் பெற வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான முன்னுதாரணமும் இதில் அடங்கியிருக்குது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வந்து அச்சம் தெரிவித்திருக்காங்க மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியான அறிவிப்புக்கு தேர்தலும் ஒரு காரணம் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாலும் மோடி அவர்கள் வந்து அடுத்த தேர்தலை பற்றி எப்பயுமே திட்டம் போட மாட்டார் அடுத்த தலைமுறையை நோக்கி தான் திட்டம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஒரு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க பார்க்கலாம் நண்பர்களே இந்த அறிவிப்பு சம்பந்தமாக மேலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்